ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். எஸ், நாங்கள் வந்துட்டு மேஃபீல்டு லாவெண்டர் ஃபார்ம் போயிருந்தோம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் சுற்றி காமிக்க போகிறேன். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா டெய்லி 9:00 டு 6 PM வரைக்கும் ஓப்பனிங் ஹவர்ஸு எல்லா நாளும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லாவெண்டர் பூலாம் பார்த்திங்கன்னா July 23rd நல்ல ஒரு ஃபுல் ப்ளூமில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா August 31st வரைக்கும் தான் இந்த ஃபார்ம் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஜூலை டு ஆகஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் போனீங்கன்னா பார்க்கலாம். பட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா August 1st. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபுல் ப்ளூமில் சூப்பர் கலரில் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஃபார்முக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, டைரெக்டாக நம்ம போகலாம். இது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு £4 சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கார் பார்க்கிங். இப்போ வந்துட்டு ஒரு அடல்ட்டுக்கு £4 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் ஃப்ரீ. கிட்ஸுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த COVID-19 சுச்சுவேஷன்ஸ்க்காக வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் போகணுன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம் இந்த ஃபார்மு. அது இல்லாமல் நல்ல ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கெஃபே இருக்குது, நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே இருக்குது. கிஃப்ட் ஷாப்ஸ் கூட இருக்குது. அதில் வந்து லாவெண்டர்லாம் விற்கிறாங்க. லாவெண்டர் ஆயிலேருந்து நம்ம எல்லாமே கிடைக்கும் இந்த கிஃப்ட் ஷாப்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு பிளேஸு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. சூப்பர் பிளேஸ் இது. நிறைய கப்புள்ஸ் வந்திருந்தாங்க இந்த லாவெண்டர் ஃபார்முக்கு. அது இல்லாமல் இந்த ஃபார்முக்கு போகிறோன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு போனோன்னா ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா பிக்னிக் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பிக்னிக் ஸ்பாட் மாதிரி பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அழகாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். கிட்ஸுக்கு இது ஏற்ற ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தான் கிட்ஸ் வந்து இங்கங்கன்னு ஓடுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. இந்த ஃபார்ம் போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா நாங்கள் போன டைம் ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஹார்ட்லி 1 hour கூட எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ வெதர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஐஸ்கிரீம்ஸு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேக்ஸு மஃபின்ஸு அதெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அங்கவே வந்துட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய தேனி இருக்குது. ஸோ நம்ம கிட்ஸ் கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தேனிலாம் நம்மளை கொட்டிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா அவ்வளோ ஹனிபீஸ் இருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் மெஷர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே சானிடைசர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்தாங்க. இது ரொம்ப பெரிய ஃபார்ம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து அந்தளவுக்கு கலராக இல்லை லாவெண்டர்ஸ். பட் பேக் சைட் போனோன்னா போக போக அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். அழகாக நம்ம குழந்தைங்கள வந்து இதில் ரன் பண்ண வச்சுட்டு ஸ்லோ மோஷன் எடுத்தால் அவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருந்தது.
இப்போ வந்துட்டு நம்ம காரில் போயிருந்தோம்னா அழகாக வந்துட்டு கார் உள்ளேயே உட்காந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு இல்லை ஸ்நாக்ஸோ எதுவோ கார் உள்ளேயே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபார்ம் உள்ளே வரலாம். பட் வந்துட்டு பிக்னிக் அலௌட் கிடையாது, நம்ம எதுவுமே இந்த ஃபார்ம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடவே முடியாது. ஸோ நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃபார்ம், கொஞ்சம் தூரம் நடந்தாலே கிட்ஸ் வந்து கண்டிப்பாக டயர்டாகிடுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்துட்டு போர்டும் போட்டிருந்தாங்க, இந்த லாவெண்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்க்காக பிக்கக்கூடாது, இப்போ நம்மளுக்கு லாவெண்டர்ஸ் தேவைன்னா அந்த ஷாப்ஸில் வாங்கணும், ஸோ வந்துட்டு இந்த செடியிலேருந்து எந்த ஒரு லாவெண்டரும் பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக போர்டெலாம் போட்டிருந்தாங்க நிறைய இடத்துல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கூட எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து ஐஸ்கிரீம்ஸு, மஃபின்ஸு, அப்புறம் கேக்கு அதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேணுன்றதை வாங்கிட்டு இந்த மரத்து கீழே வந்துட்டு கொஞ்சம் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அங்கேயே நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு வரணும். எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸையும் வந்து ஃபீல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரவே கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பெட் அனிமல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கே வந்துட்டு செட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன் பூத் மாதிரி இருந்தது, ஒரு இடத்துல ஹவுஸ் செட்டப் மாதிரி, ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா செடியெலாம் வச்சு சூப்பர் செட்டப்பில் இருந்தது. ஸோ நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ ஸ்பாட் வேணுமோ அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஸோ சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்பாட் இடம் தான், இந்த ஏரியாலலாம் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் ஃப்ரீ தான், பட் அடல்ட்டுக்கு மட்டும் 4 pounds டிக்கெட் எடுக்கணும். இங்கே ஃபோட்டோ எடுத்தோன்னா செம சூப்பராக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ் வந்து பூத்துருந்தது, சில இடத்துலலாம் ரோஸ் பூக்காமல் இருந்தது.
ஸோ இந்த ரோஸ் செடிக்கு பின்னாடி வந்து லாவெண்டர் பேக்ரவுண்டில் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கிறது தான் இந்த ஃபோன் பூத்து. இந்த ஃபோன் பூத்தில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன் ஒருத்தராக வந்துட்டு போய் எடுத்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். நம்மளுக்கு வந்துட்டு அங்கங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தாங்க, அங்கே தான் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபுல் வியூ ஆஃப் லாவெண்டர் கார்டன். செம்ம சூப்பராக இருந்தது பாருங்கள். ஃபுல்லாக வந்து அந்த ஹனி பீஸ் இருந்தது. ஹனி பீ கலெக்ஷனும் இருக்குது, பட் ஃபார்முக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போகிறவங்க வந்துட்டு அட்ரஸ்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பெஸ்ட்டு ஸ்பாட் இந்த சம்மருக்கு போகிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஐஸ்கிரீமு, பட் வந்து இதோட விலை பார்த்திங்கன்னா 2.5 pounds. ஐஸ்கிரீம் உள்ள கொஞ்சம் லாவெண்டர் போட்டிருந்தாங்க, அவ்வளோவா வந்துட்டு டேஸ்ட்டால் கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மீண்டும் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.